பிரபாஸ் அவளே இல்லை, அவள் தான் காட்டில் அப்பப்போ அப்போ வராரு, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் இருக்கிறாரு. கமல்ஹாசன்தே அவளே இல்லை, நெக்ஸ்ட் பாட்டில் இருக்குது, நம்ம பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் தான் இருக்குது, நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் அவளே இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் எதனால் அப்படி இருக்குது, எதனால் என்னமோ லாக சோவாக போகுது சினிமா ஃபஸ்ட் ஹாஃபில். நம்ம நாங்கள் ஃபேன்ஸு காப்பாட்டி எங்களுக்கெல்லாம் பிடிச்சிச்சு, ஒன்று ஆடியன்ஸ் பிடிக்குமோ பிடிக்காதோ எங்களுக்கு என்ன தெரியாது. அட சூப்பரான மூவி பிற பாடலாம் பிளாக் மாஸ்டர் பிற பாடு மூவி ஆ ஃபிலிம்ஸ் மாவலகளோ படம் நல்லா எக்ஸலண்ட்ண்ணா, சூப்பராக இருந்ததுண்ணா. ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் மட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் தான் அஞ்சு 10 நிமிஷம் ஆனாலும் சரியாக எடுத்திருக்காரு படம். இன்டர்வல் நார்மலாக தான் போகுது, படம் வந்து ஃபார்முலாக போகுது, ஆனால் லாஸ்ட்டில் மட்டும் ஹைலைட்டாக இருக்குது படம். அமிதாப் பச்சன் எல்லாம் எப்படி சரியான ஹிட்டு சார், அது கொஞ்ச நேரம் அவங்களாம் ஹைலைட்டாக காமிக்கல, அப்புறம் தான் காமிக்கிறாங்கன்னு தெரில. அப்போ பிரபாஷ் மட்டும் ஹைலைட் காமிச்சாங்க, கமல்ஹாசன் வரல, இன்னும் வரல, வரல, ஒரு ஒரு ஸ்லைடு வரல கமல்ஹாசன்ன்றது. நெக்ஸ்ட் டைமில் இருக்கிறாங்க, நல்லா இருக்குமா? படம் போரே அடிக்கலாம்ண்ணா, 3 மணி நேரம் ஆனாலும் சரியாக இருந்தது. படம் டியூரேஷன் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க, டைம் ஆச்சு, ஆனால் எக்ஸலண்ட் படம்ண்ணா. லெவல் மூவி ப்ரோ, விஜுவல் வேற லெவல் ப்ரோ, பிளாக் பஸ்டர் மூவி, ஃபேமிலி வர்த் மூவி, வேற என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி ஃபுல் என்டர்டெயின்மென்ட் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பரா வச்சாங்க, வேற லெவல் படம், வேற லெவல் இருக்கு. கமல்ஹாசன் வேற லெவல் நடிச்சாரு, அமிதாப் பச்சன் வேற லெவல் ஆக்டிங் சூப்பரா இருக்கு, வேற லெவல் ஆக்டிங் பாத்துக்கணும்தான். எல்லா மூவி படம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஃபுல் சஸ்பென்ஸ், வேற லெவல் இருந்தது படம். சூப்பர், ஃபுல் குவாலிட்டி சூப்பராக இருக்கு, 3D எக்ஸலண்டா இருக்கு. கம் பேக் டு பிரபாஸ், நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. கமல்ஹாசன் நல்லா பண்ணாரு, போர்ல எதுவுமே அடிக்கல. செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கலக்கிட்டாங்க, நல்லா இருக்கு. தெரியல சுத்தமாக தெரியல, சுத்தமாக தெரியல. கமல்ஹாசன் கம்மியாக தான் இருந்தார், இருந்தாலும் அது நல்லா எஃபெக்டாக இருந்தது. கமல்ஹாசன் சூப்பராக இருக்கு, பிரபாஸ் கேரக்டர் கமல்ஹாசன் தான் படத்தில் ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க, நாகவம்சி சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழி ஆடியன்ஸ், தெலுங்கு ஆடியன்ஸ் இல்லை, இந்தியா சினிமா நெக்ஸ்ட் லெவலில் போயிருக்கு இந்த படத்தில், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். கண்டிப்பாக இந்தியா சினிமா சார் பிரபாஸோட கம்பேக். இன்ட்ரோ சீனில் 2 ஆஃப்ஸ் நடக்கும்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இருக்கனால இன்ட்ரோ சீன் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருக்கு, சூப்பராக இருந்து ப்ரோ. ஆ சூப்பர் இருந்து நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர் இது. சினிமா சாலா பாగుందన్నా, ఫస్ట్ హాఫ్ అక్కడ చాలా స్లోగా ఉంది, కన్ఫ్యూజ్ గా ఉంది, కానీ సెకండ్ హాఫ్ స్టోరీ బాగా అర్థం అవుతుంది, చాలా గొప్పగా తీసేస్తుంది, చాలా బాగుంది. ఆ నల్లది మనం పుడిచిందా ప్రభాస్ యాక్టింగ్ నల్లా ఇருக்கு, మొత్తం எல்லா நல்லா இருக்கு, சூப்பர். கமல்ஹாசன் ரொம்ப ஃபுல் క్లైమాక్స్ ఫుల్ ரொம்ப మాస్ நல்லா இருக்கு. ஆ எங்களுக்கு பிடிச்சிச்சு, நல்லா பிடிச்சிச்சு, நல்லா தான் இருக்குது. பிரபாஸ் எப்படி நடிச்சார், பிரபாஸ் அவளே இல்லை, அவள் தான் காட்டில் அப்பப்போ அப்போ வராரு, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் இருக்கிறாரு. கமல்ஹாசன்தே அவளே இல்லை, நெக்ஸ்ட் பாட்டில் இருக்குது, நம்ம பார்க்கணும். அந்த அவன் அமிதாப் பச்சன் நல்லா இருக்குது, அமிதாப் பச்சன் தான் ஹைலைட் அதில். பிரபாஸ் நல்லா கம்பேக் இருக்குமா? ஆ நல்லா தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப் தான் இருக்குது, நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் அவளே இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் எதனால் அப்படி இருக்குது, எதனால் என்னமோ லாக சோவாக போகுது சினிமா ஃபஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபு ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டு செகண்ட் ஹாஃப் ஹைலைட்டே இருக்குது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் 25 மினிட்ஸ் சூப்பராக இருக்குது, படம் சூப்பராக பார்க்கலாம். பிரபாஸுக்கு நல்ல படமாக இருக்குமா எப்படி இல்லை யாருக்கு? நம்ம நாங்கள் ஃபேன்ஸு காப்பாட்டி எங்களுக்கெல்லாம் பிடிச்சிச்சு, ஒன்று ஆடியன்ஸ் பிடிக்குமோ பிடிக்காதோ எங்களுக்கு என்ன தெரியாது. சீரியஸ்லி நைஸ்ண்ணா, கொஞ்சம் கொஞ்சம் போரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் சூப்பரா இருக்கு, ஃபைட் சீன்ஸ். அது தெரியாது, அது அவன் டைரக்ஷன் அப்படி பண்றேன் எனக்கு தெரியும். கமல்ஹாசன் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் ஹைலைட் தான், அதர் சீன் ஹைலைட் ஃபைட் சீன்ஸ், அது ட்விஸ்ட் தான் பிரபாஸ். ஆ சூப்பராக இருக்குது சினிமா, மூவியை தான் ஹைலைட், பிளாக் பாஸ்டர் தான். தீபிகா படுகோன், ஆ அவன் சூப்பர், அம்மா அம்மா கேரக்டர் போட்டவங்க
ஃபைட் சீக்வென்ஸ் தான் படத்துல இருக்கு பா, சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் தான் எல்லாம் பார்த்தேன். கிளைமேக்ஸ் இன்டர்வல்லாம் அதான் ட்விஸ்ட். இங்கே மூவி இருக்கேன்னு நான் சொன்னேன், மூவி பார்க்கலாம். ஹாப்பியா? ஹாப்பினா, சூப்பரா. ஃபுல் கம்பேக் இருக்கு. சூப்பர் கம்பேக் தான் நெக்ஸ்ட் மூவிக்கு. தேங்க்ஸ்ண்ணா. இது நான் படம் மாத்திரம், அது அர்ஜுனா வர கர்ணா அஸ்வதாமை வர ஃபைட்டு மட்டும் டாப் லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மலாக இருக்குது, செகண்ட் ஆஃப் மாத்திரம் சும்மா சூப்பர். நார்மலானா நார்மலாக இது கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார், அது நார்மலாக அவர் அன்பு நிற்குது. ஆனால் செகண்ட் ஆஃப் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, டாப் லெவல். பிரபாஸ் நல்ல கம்பேக்காக இருக்குமா? ரொம்ப நல்ல கம்பேக். அமிதாப் பச்சனோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அமிதாப் பச்சன் அவர் ஒரு ஜெயிண்ட்டு அஸ்வத்தாமா கேரக்டர், ஒரு பவர்ஃபுல் கேரக்டராக இருக்குது, ஒரு அப்போசிஷன் மாதிரி இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் சூப்பர் சப்போர்ட் பண்ணார் அவர். பிரபாஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருந்துச்சு பார்க்கணும்? அது லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்ல ட்விஸ்ட்டு. அது பார்க்கணும், நான் சொல்லக்கூடாது, அது நீயே பார்க்கணும். கமல்ஹாசன் ஒரு 15 minutes கேரக்டர் மட்டும்தான் இந்த பாட்டில், அது செகண்ட் பாட்டில் நல்ல பாட்டு இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குதுண்ணா. மேக்கிங் வைஸ், கேமரா வைஸ், அப்படி எல்லா எஃபெக்ட்ஸு, விஎஃபெக்ட்ஸ், கிராஃபிக்ஸ், சவுண்ட், பிஜிஎம், பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. நான் 200% சாட்டிஸ்ஃபைடுமா? படம் செம்மையாக இருக்குதுண்ணா. படம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணுமோ, என்ன வேணுமோ, எது வேணுமோ அதெல்லாம் இருக்குது படத்தில். இன்டர்வல் வரைக்கும் அப்படியே லைட் ஆகிட்டுனு போயிட்டு இன்டர்வல்லேருந்து நல்லதாக இருக்குது. கமல்ஹாசன் வந்து 4 scenes தான் நடத்தது. கமல்ஹாசன் நடிச்சது 4 scenes செம்மையாக இருக்குது. கமல்ஹாசன் சார் நடித்தது. அதுக்கப்புறம் ரெபல் ஸ்டார் நடந்தார், நம்ம ரெபல் ஸ்டார் நடித்தது செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் அமிதாப் பச்சனு அஸ்வத்தாம கேரக்டரு சூப்பராக இருக்குது. 8 feet காட்டுறாங்க அவரை, எப்படி இருக்குதோ நம்ம ஃபியூச்சரில் எப்படி வரப்போகிறதோ, அந்த குருஷத்தை வந்து இப்போ நடந்தால் இப்படி இருக்குமோ, அந்த மாதிரிதெல்லாம் நடந்து காட்டினார் அஸ்வின். செம்மையாக நடந்தது. ஒரு வாட்டி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் போய் பார்த்துட்டு, ஏன்னா இது ஆந்திரா படம், ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து ஓவரா சீனெல்லாம் போகல, ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி காட்ட போகிறோம்னு சொல்லிட்டு சும்மா காட்டினார். செகண்ட் ஹாப் தான் ஹைலைட்டு, கிளைமேக்ஸு ஹைலைட்டு. ஃபைட் எல்லாம் செகண்ட் ஹாப்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபைட் எல்லாம் செகண்ட் ஹாப் தான் ஸ்டார்ட் ஆகும். தீபிகா படுக்கணும், சும்மா நடந்ததெல்லாம் நல்லதாது, அதுக்கெல்லாம் பெருசாக இது கேரக்டரில் எதுவும் கொடுக்கல. கொடுத்ததெல்லாம் கமல்ஹாசன் சாருக்கும், நம்ம அமிதாப் பச்சன் சாருக்கும், பிரபாஸ் சாருக்கு தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் தான் இதுக்கு மேலே இருக்க போதான்னு நினைக்கிறேன். ஆ, கண்ணு செம்மியா அர்த்தம், 2000 crore கம்மியாக வராது, கண்ணுமா சொல்கிறேன் நான். இட்ஸ் எ சச் குட் மூவி அண்ட் எவ்ரி ஒன் இன் த ஃபேன்ஸ் வில் பி சாட்டிஸ்ஃபை வித் மூவி அண்ட் த ட்விஸ்ட் இன் த மூவி வாஸ் அ மைண்ட் ப்ளோயிங் அண்ட் யூ வில் என்ஜாய் இட் ஃபார் திஸ் அண்ட் ஐ வில் மேக் ஷுர் த பிரபாஸ் ஃபேன்ஸ் வில் மேக் ப்ரவுட் ஃபார் திஸ் மூவி ஆஃப்டர் சீயிங் திஸ் அண்ட் திஸ் அண்ட் ஓவரால் மூவி வாஸ் ஃபேன்டாஸ்டிக் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபர்ல நல்லா இன்ட்ரடக்ஷன், ஜஸ்ட் ஒன்று இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்லி. ஆஃப்டர் என்ட்ரி தா அஸ்வத்தாமா, ஆஃப்டர் என்ட்ரி தான் அஸ்வத்தாமா ஆஸ் ஃபைட் ஆஸ் கர்ணா அலுகட்டா இட்ஸ் கோயிங் டு பிகெஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் பதலை ஹாலிவுட் பேரில் மார்வல் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் பாட்டு. கல்கி கல்கி யூனிவர்சிட்டி கோயிங் டு தி பிகெஸ்ட் மார்வல் அல்லாத வேஸ்ட். மார்வல் இஸ் கோயிங் டு பி கிளஸ் ஃபார் கம்பேர் டு த கல்கி. கல்கி யூனிவர்சிட்டி ஆக்டிங்கா? ஆக்டிங் அண்ட் பிரபாஸ் பிரபாஸ் ஆக்டிங்கோ எல்லாம் பேசோ. அமிதாப் பச்சன் ஆக்டிங் வாஸ் வெரி நைஸ் ஐ அக்செப்ட் அமிதாப் பச்சன் ஆக்டிங் வாஸ் அஸ்வத்தாமா இஸ் வெரி லெவல். இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் கேண்டிடேட், இஸ் த ஒன் ஆஃப் தி மெயின் கேண்டிடேட் ஆஃப் தி கல்கி. இஸ் கல்கி யூனிவர்சிட்டி, ஜஸ்ட் கல்கி யூனிவர்சிட்டி யூஸ் நெக்ஸ்ட் பட் வெயிட்டிங் ஃபார் கர்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் இன்ட்ரக்ஷன், விச் மூவி வி கேன் டேக் ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்வல் யூ கேன் டேக் கேப்டன் அமெரிக்கா, ஐரன் மேன், லைக் த கிளெட், ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். பட் செகண்ட் ஆஃப் இட்ஸ் கோயிங் டு பிக்கெஸ்ட் வேற லெவல். குஸ் பம்ப்ஸ் ஸ்டில் நவ் யூ ஹேவ் குஸ் பம்ப்ஸ் ஒன்லி, ஃபைட் சீன்ஸ் ஒன்லி, ஸ்டில் செகண்ட் ஆஃப் ஃபுல் ஃபைட் வேற லெவலு. வேற லெவல் என்ன வேலை? வர்த்து வருமா? வர்த்து வர்த்து வர்த்து